சோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் தான். படத்துல மூணு விஜயா ரெண்டு விஜயா, மூணு விஜய் இருப்பாரா ரெண்டு விஜய் இருப்பாரா, அந்த டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கு. இந்த டீசர் பார்க்கும்போது வந்து படத்துல மூணு விஜய் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் அடிச்சு துவம்சம் பண்றாரு, பின்னாடில இருந்து தான் காமிச்சிருக்காங்க. அதனால அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்க்கும்போது வந்து கண்டிப்பா விஜய் அப்படிங்கறத வந்து சொல்லிடலாம். அதே ஷார்ட்ல ஒரு விஜய் வந்து வில்லன் கூப்பிட்டு வந்து மாட்டிட்டு இருக்காரு, அதையும் நம்மளால பார்க்க முடியுது அது விஜய் தான் அப்படிங்கறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணாதான். அதுக்கு அடுத்த ஷார்ட்லயே வந்து விஜய் வந்து தெளிவா காமிச்சிடுறாங்க அந்த வில்லன் கூப்பிட்டு வந்து மாட்டிட்டு இருக்காரு அப்படிங்கறத. சோ ஒரு விஜயை காப்பாத்துறதுக்கு, அதாவது வில்லன் குரூப்ல ஒரு விஜயை காப்பாத்துறதுக்கு இன்னொரு விஜய் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கன்ஃபார்மே தெரியுது. ஆடி லான்ச்ல அட்லி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படத்துல மூணு விஜயா ரெண்டு விஜயா எல்லாமே வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா கதை வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. படத்துல மூணு விஜய் இல்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லவே இல்லை. சோ நமக்கு இன்னும் ஹோப் இருக்கு, ஏன்னா வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மூணு விஜய் ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஆனா திடீர்னு ஆடி லான்ச்ல அட்லி வந்து இந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. ஏன்னா நம்ம முன்னாடியில இருந்தே படத்துல வந்து மூணு விஜய் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்ல வந்து அட்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு, கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம், அது வந்து உண்மைதான். சோ நமக்கு வந்து இன்னொரு ஹோப் கிடைச்சிருக்கு, படத்துல மூணு விஜய் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அட் சேம் டைம் வந்து மைண்ட்ல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, படத்துல மூணு விஜய் இருப்பாரு மூணு தளபதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு விஜய் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லைட்டா டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. இப்போதைக்கு படத்துல மூணு விஜயா இருந்தாலும் சரி ரெண்டு விஜயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் படத்தை பாருங்க, அப்பதான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் மெர்சல் அப்டேட்ஸ். நன்றி, வணக்கம்.